ஹலோ வணக்கம். நீங்க வீடியோ நல்லா பார்க்க போறேன்னா, அதாவது கூகுள்ல பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஒரு ஃபேமஸ் செலிபிரிட்டி இல்லைன்னா ஒரு பாப்புலாரிட்டி இருக்கவங்களோட டேட்டா பேஸ் மட்டும் தான் தேட முடியும். ஆனா இப்ப கூகுள் வந்து ஒரு புதுசா ஒரு அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா விர்ச்சுவல் பிசினஸ் கார்டுன்னு சொல்லி ஒரு புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது மூலியமா நம்மளோட யூடியூப் சேனல்ல கூட நம்ம கூகுள்ல தேடுற போறோமா பார்க்க முடியும். அது எப்படின்னா நீங்க வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா, அதாவது பிரபலமானவங்களோட ஹிஸ்ட்ரியாக இருக்கலாம் இல்லைனா அவங்களோட பயோடேட்டாவாக இருக்கலாம், அந்த மாதிரி இதுதான் கூகுளில் வந்து நம்ம தேடுறப்போ கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்குறப்போ எம்எஸ் தோனி அவரோட டீட்டெயில் நம்ம தேடுறப்போ அவங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை வரும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் பிரபலமானவங்களோட டேட்டாஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து கூகுளில் வந்து விர்ச்சுவல் பிஸ்னஸ் கார்டுன்னு சொல்லி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்கள் யூடியூப் சேனலாக இருக்கலாம் இல்லை ஃபேஸ்புக்காக இருக்கலாம், என்ன எனி அதர்ஸ் அதாவது உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸாக இருக்கலாம் இருக்கலாம் அதை நம்ம கூகுளில் தேடுறப்போ அதை ஒரு அதை நம்ம பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் என் சேனல் நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் சேனலோட இது வந்துருச்சு. ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி நம்ம உங்கள் இதையும் ஆட் பண்ணணுன்னா இதில் எடிட்டுன்னு இருக்கும், எடிட் கொடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் மெயில் ஐடி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண பின்னாடி இதில் நிறையா வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ எல்லா வெரிஃபிகேஷனையும் முடிச்சுட்டு ப்ரிவியூன்னு கொடுங்க. கொடுத்த பின்னாடி இந்த இது சேவ்ன்னு கேட்கும் இந்த மாதிரி. ஸோ சேவ் கொடுத்துருங்க. ஸோ வியூ சேஜ் கார்டுன்னு வந்துருச்சு. ஸோ இந்த சேஜ் கார்டு வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 days எடுத்துக்கும். அதுக்கப்புறமா உங்கள் சேஜ் கார்டுக்கு அதை நம்ம சேஜ் பண்ண மூலியமாக வரும். ஃபார் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியில் நீங்கள் அது எந்த மெயில் ஓப்பன் பண்ணியோ அந்த மெயிலில் சேஜ் பண்ணால் அது காட்டும். இல்லைனா நீங்கள் அதர் மெயில் லிஸ்ட்டில் அது நீங்கள் தொடர்ந்து ரொட்டீனாக யூஸ் பண்ண மெயில் லிஸ்ட்டில் காட்டும். ஆனால் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு காட்டணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் 2 days இது எடுத்துக்கோ ஒரு ப்ராசஸுக்கு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். மறக்காம பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.